அனைவருக்கும் வணக்கம். இந்த சென்னையில் வந்து நாலு மொழி படங்கள் தயாராகி வெளியே போய் கொண்டிருந்தது. கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் என்ற நாலு மொழி படங்களும் அவ்வப்போது இந்தி படங்களும் தயாராகி கொண்டு போயிருந்தது. இங்கே இருந்த ஸ்டுடியோக்கள் வேறு எங்கேயும் இல்லாமல் இருந்தது. வாகினி, விஜயா வாகினி ஸ்டுடியோ வந்து ஆசியா கண்டத்திலேயே மிகவும் பெரிய ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவை நீங்கள் காணோம், ஜெமினி ஸ்டுடியோ அதையும் காணோம், நெப்டியூன் அதையும் காணோம், சாரதா ஸ்டுடியோ அதையும் காணோம், கோல்டன் ஸ்டுடியோ அதையும் காணோம், ஏவிஎம் ஸ்டுடியோ அதையும் காணோம், விஜயா கார்டன் அதையும் காணோம். இப்படி ஸ்டுடியோக்கெல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கிற லிஸ்டில் பிரசாத் ஸ்டுடியோவும் சேரணும்னு நான் வெளியில் வந்துட்டேன். நான் வெளியில் வந்து என்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு இந்த ஸ்டுடியோ இந்த இடத்த வாங்கி இந்த ஸ்டுடியோவை இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த திரையுலகத்திலும் உலகமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. திரையுலகத்தில் மாறாத ஒரு இடத்தை என்னுடைய இசை பிடித்ததைப் போல அந்த இசை தலைமுறை தலைமுறைக்கு கண்டினியூ ஆகிறதுக்காக, தலைமுறை தலைமுறைக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தை வாங்கி இந்த இடத்தில் இன்று இந்த ஸ்டுடியோ ஆரம்பமாகிறது. இன்று பாடல் பதிவுடன் வெற்றிமாறனின் புதிய படத்திற்காக ஒரு பாடல் பதிவுடன் ஆரம்பமாகிறது. பாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வேலைகள் கட்டடத்தில் பாக்கி இருக்கிறதுனால பின்னாடி இன்னும் ஒரு வாரத்தில் முழு வீச்சாக இந்த ஸ்டுடியோ இயங்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன இருக்கோ அது இருக்கு. இன்னைக்கு எது நவீனத்துவமோ அந்த நவீனத்துவம் இருக்கு. 40 வருத்தமா? ஏ, நடந்த வாழ்க்கைக்கு வருத்தப்படுவியா? நீ வாழ்க்கையில் எவ்வளவோ கடந்து வந்திருக்க, அதுக்கு இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு வாழ வேலை செய்வியா? செய்ய முடியாது. அது எது வருது போகுது, அப்படி தான். மேலே போயிட்டே இருக்க மழை விழுது, போயிட்டே இருக்க காக்கா அச்சில் போடுது, என்ன பண்ணுது? எல்லாம் எதிர்கொள்ளணும், எல்லாம் சவால் தான். மனுஷனுக்கு இடைஞ்சல் வெளியில் இருக்கிற மாதிரி வேறு எவனுக்கும் இடைஞ்சல்கள் இல்லை. அதுவும் இடைஞ்சல் முன்னேறவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ இடைஞ்சல் வரும். இடைஞ்சல் வந்தாருன்னு நம்ம இருக்கிறது நம்ம நம்ம வேலையை நம்ம முயற்சியோடு செய்யும் பொழுது நம்ம அடையிற இடமே வேற யார். அது கேள்வி இல்லை, இது கேள்வி இல்லை. முதல் முறையா இயக்குனர் வெற்றிமாறன் இணையிறீங்க, அந்த அனுபவத்தை பத்தி பகிர்ந்துக்கிறீங்க? அது வெற்றிமாறன்ட்ட தான் நீங்க கேட்கணும். பேட்டி இல்லது, நான் வந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறோம், அதுக்காக அதை அறிவிப்பதற்காக உங்களை எல்லாம் சந்திக்கிறது இப்போ இதாக இருக்கு. இது நவீனத்துவமா இருந்ததுன்னா உங்களுக்கு நவீனத்துவம் ரெண்டும் சேரப்போகுது, அவ்வளவுதானே. இப்போ வரக்கூடிய படங்கள்ல வந்து அதிகமா பாடல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏன்னா பாடல்கள் அப்படி இருக்கு, அதனால பாடல்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. பாடல் வந்து பாடல் தான் முக்கியத்துவம் எடுக்கணுமே தவிர பாடலுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. பாடல் ஒன்னு பிடிச்சி எடுக்கணும், அது நீயா வேணும்னு போட்டேன்னா அது போடவே முடியும். நன்றி, வணக்கம்.